ஹாய் கைஸ், இதில் வந்து டூ இனோ பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆக்சுவலி ரொம்ப ப்ரீஃபாகலாம் பார்க்க போனேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது 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 அவ்வளோதான். ஓகேங்களா, எல்லாத்தையும் படிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இது 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 இதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, பாலிட்டியில் மொத்தம் 326 டூ இனோ பாக்ஸ் இருக்குது. அதில் 50+ க்வெஷ்சன்ஸ் வந்து டூ இனோ பாக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து 2014 தான் ஃபஸ்ட் டைம் வந்து நோட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க புது தேர்தலில். அப்படிங்களா, நோட்டாவை அக்செப்ட் பண்ண கண்ட்ரீஸில் இந்தியா வந்து 14th கண்ட்ரியாக அக்செப்ட் பண்ணிட்டு. ஓகேவா, 2014 தான் நோட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து 14th நாளாக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நீதி பேராணை விரிட்ஸ் அதான் சொல்லுவாங்களா, என்பது ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தினால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் அதிகாரபூர்வமான உத்தரவு. ரிட்ஸ்னால் என்னன்னு கேட்பாங்க, சூழலாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்களை பராமரிப்பு சட்டம் 2007 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, இது என்னன்னா வந்து இதில் வந்து நீங்கள் எது பார்க்கணுன்னா வந்து மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் 2007 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இடஒதுக்கீடு பிரிவுகள், அவங்களுக்கு எவ்வளோ வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பேக்வேர்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மோஸ்ட் பேக்வேர்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு செப்பரேட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி அவங்க எல்லாருக்குமே சேர்த்து தனித்தனியாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மொத்தமே வந்து 69% தான் எல்லாருக்கும் சேர்த்து. இதில் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டின் திருநங்கையர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஓகேங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, திருநங்கைகள் எதுக்கு கீழே இருக்காங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது அழுத்த குழுக்களுக்கான எடுத்துக்காட்டுகள். இதில் எது பார்க்குறீங்களோ இல்லையோ லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். எய்த்து தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், நர்மதா பச்சோவா அந்தோலன். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இது எப்படி தான் கேட்பாங்க, அழுத்த குழுக்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரி எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா, கேரளாவில் வந்து துணிக்கடையில் வந்து மோஸ்ட்லி துணிக்கடைன்னு இல்லை, வேலை செய்கிற இடத்துல வந்து பெண்கள் வந்து நின்றுட்டே தான் இருக்காங்க அப்படின்ட்டு 12 ஹவர்ஸ்லேருந்து 14 ஹவர்ஸ் வரைக்கும் நின்றுட்டே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பெண்களுக்கு இழைக்கப்படும் இந்த மனித தன்மையற்ற செயலுக்காக நீண்ட நாள்களாக பெருத்த கண்டன குரல்கள் ஒழித்து வந்தன. ஓகேங்களா, அதான் 5 மினிட்ஸ் கூட வந்து 5 மினிட்ஸ் தான் ரெஸ்ட்டு, மீதி நேரத்தில் வந்து எப்பயுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காவலன் ஆப், காவலன் எஸ்ஓஎஸ் வந்து யாருக்கு, ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கைலாஸ் சத்யார்த்தி, அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் என்னென்னா பச்சான் பச்சோ அந்தோலன். ஓகேங்களா, இளமையை காப்பாற்ற இயக்கம். இது ரெண்டு மட்டுமாவது அட்லீஸ்ட் பார்த்துக்கோங்க, என்னென்னா பச்சான் பச்சோ அந்தோலன்னா என்ன, இளமையை காப்பாற்றும் இயக்கம். ஓகேங்களா, அப்படின்னா வந்து கைலாஸ் சத்யார்த்தி அது கொண்டு வந்தவர் அவர் தான். ஓகே, குளோபல் வாட்ச் அகைன்ஸ்ட் சைல்டு லேபர். ஓகேவா, குழந்தைகள் உழைப்புக்கு எதிரான உலகளவிய அணிவகுப்பை யார் செஞ்சதுன்னா கைலாஸ் சத்யார்த்தி. இது வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க பீஸ்க்காக. அது வந்து யார் கூட ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா மலாலா யூசஃப்சாய் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நாடுகள் நாடாளுமன்றத்தின் பெயர்கள். இஸ்ரேலில் வந்து கென்செட், ஜெர்மனியில் வந்து பந்தக்ஸ்டக், டென்மார்க்கில் வந்து போக்டிங், நார்வேயில் வந்து ஸ்டார்டிங், யுஏஇயில் வந்து காங்கிரஸ். ஓகேங்களா, இது நல்லா பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வருஷத்தில் எவ்வளோ பேர் வந்து விபத்துனால சாலை விபத்துனால இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுவும் அதேமாரி தான், எது எதனாலலாம் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்னென்னா, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் எது தெரியுமாங்க, இங்கே கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதோ 1978 மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம்,
மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றியுள்ளது. ஓகேங்களா, மாநில பட்டியலேருந்து 5 துறை வந்து பொதுப்பட்டியலுக்கு போட்டிருக்காங்க. அதில் எது எதுனா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற வாப்பிகளை தவிர மீதி பிற நீதிமன்றங்களின் நிதி நிர்வாகம் ஆகியவராகும். ஓகேங்களா, இந்த 5 டிபார்ட்மெண்ட்டை வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதான் 100 துறைகள் மாநில பட்டியல், அப்புறமேக்கா வந்து அரசு பட்டியல், மத்திய அரசு பட்டியல், மாநில அரசு பட்டியல் மற்றும் இரண்டுக்கும் பொதுவான பொதுப்பட்டியல் அப்படின்னு நிறையா இருக்கும். அதில் எவ்வளோ எவ்வளோ என்னென்ன எவ்வளோ எவ்வளோ இருக்குது அதில் 5 டிபார்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இருக்கை பட்டையை பயன்படுத்துவதன் மூலம் சாலை விபத்தினால் ஏற்படும் இறப்பை 51% தடுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து 1789 ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களான இந்திய அரசியலமைப்பு முகப்பொருளில் இவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் நம்மளோட முகப்பொருளில் கான்ஸ்டிடியூஷனில், அது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா 1789 ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து கொண்டு வந்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறமேற்கா பெரும் முதலாளிகளிடமிருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக கிபி 1215 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் வெளியிட்ட உரிமைகள் பட்டியமே மகாசாசனம் எனப்படும். இதுவே குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணமாகும். ஓகேங்களா, இந்த மகாசாசனம் அது வந்து டிஎன்பிசியில் ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் சொன்னாலாம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதுவுமே பார்க்காததுக்கு அட்லீஸ்ட் இதுவாக பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஒரு லாஸ்ட் மினிட்டில் இது 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 இருக்குன்னு இருக்குது அப்படி. ஓகே, தேங்க்யூ.